ஹாய், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது டெக்னிக் சொல்லி தரப்போகிறேன். அந்த டெக்னிக் வந்து எனக்கு ஒரு சைனீஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. அதாவது உங்களோட முடி வளர்கிறதுக்கும் உதவுது, அது மட்டும் இல்லை உங்களோட நர்வஸ் ப்ராப்ளம், டென்ஷன், தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம் எல்லாமே ரிலீவ் ஆகிறதுக்கான ஒரு சிம்பிள் டெக்னிக், ஆனால் ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவ் டெக்னிக். அந்த மாஸ்டருக்கு நான் இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மாஸ்டர் சொல்லி கொடுக்கும்போது இதெல்லாம் நடக்குமா, இவர் சொல்கிறதெல்லாம் நடக்குமான்னு நான் ஆச்சரியமாக பார்த்தேன். ஆனால் அது நான் ஆல்மோஸ்ட் அதை எவ்ரிடே கொஞ்சமாவது யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு நல்ல அந்த ரிலாக்ஸேஷன் தெரியுது. ஸோ இதோ நம்ம போகலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு கை தான் உங்களின் ஆயுதம். எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தலையில் லேசாக தட்டணும், ரொம்ப வேகமாக தட்ட வேண்டாம், ரொம்ப அழுத்தமாக தட்ட வேண்டாம். நெத்தி வரைக்கும் போகலாங்க. என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. இம்ப்ரூவ் ஆகும்பொழுது நிறைய பேர் என்னை கேட்டாங்க, உங்களுக்கு முடி இவ்வளோ அழகாக இருக்கே, அடர்த்தியாக இருக்கே, அதுக்கு காரணம் என்னன்னு. இதுவும் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். நான் கொஞ்ச நாளாகவே நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல போலாக வச்சுட்டு பண்ணுறதுனால வர்ற சவுண்டு, இது ஹாலோவாக வச்சுக்கணும் அவ்வளோதான். ஹேர் கட் பண்ணுற கடைக்கு போனீங்கன்னா அவர் தட்டி விடுவார், இப்படி தான் தட்டி விடுவார். உச்சந்தலையில் கொஞ்சம் தட்டுங்க, இந்த பேக்கில் கொஞ்சம் தட்டுங்க. ரெண்டு கையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கை வலிச்சா அந்த கை, அந்த கை வலிச்சா இந்த கை. நல்லா ஆனந்தமாக இருக்கும், நல்லா ரிலாக்ஸ் ஆகும், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இதை தினமும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த இதை பார்த்து ஒரு கண்ணில் சோர்வு இருக்கும், தலை வலிக்கும், ஏன்னா அவங்க அதே பார்த்துட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். சத்தம் வருதானே, நான் ரொம்ப அழுத்தமாக தட்டலைங்க, நார்மலாக தான் தட்டுறேன். காதுக்கு பேக் சைடு விரல்களை யூஸ் பண்ணலாம். காதுக்கு பேக் சைடு இப்படி இப்படி பேக் சைடில். ஓகே, நான் உங்களுக்கு பண்ணணும், காமிக்கிறதுக்காக பண்ணுறேன். அப்புறம் அழுத்தாமல் ரொம்ப சும்மா இப்படி வைங்க. இந்த தூக்கம் வரலன்னா சில பேர் சொல்லுவீங்க இல்லையா, பேசாமல் இப்படி சும்மா அமுத்தணுங்க, ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக இப்படி இப்படி தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப தட்டுறது ஒன்று, தூக்கம் வரலங்கிறவங்களுக்கு வெறும்னா இப்படி ரெண்டு இந்த கையையும் இப்படி வச்சு வேறு பாயிண்ட்ஸில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் சும்மா தொடருது, அவ்வளோதான். நீங்களே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இதை பண்ணணும், பண்ணிவிட்டு தூக்கம் வரைச்சி கையை எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி படுத்துடலாம். ஸோ இது ரெண்டு டெக்னிக்கும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள், பெனிஃபிட் எடுங்க. தேங்க்யூ, பாய்.